ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா ஆ அங்கிள் ரொம்ப சந்தோஷமா இருக்கறே ஏன்னா விபிஎஸ் ரெண்டு நாள் ரொம்ப ஜாலியா போச்சுல இன்னைக்கு நாம விபிஎஸ்ல மூணா நாளுக்குள்ள வந்திருக்கோம் அப்படி தானே விபிஎஸ்ல எத்தனை நாள் மூணா நாளுக்குள்ள வந்திருக்கோம் அப்படி தானே இந்த மூணா நாள்ல உங்களோட யார் யார் இருக்கா பக்கத்துல பாருங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே ஓகே நீங்க விபிஎஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து உட்கார்ந்து இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியை சூப்பரா பாருங்க ஓகேவா இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்போ அங்கிள் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண போறேன் என்ன அட்வைஸ்னு கேக்குறீங்களா உங்ககிட்ட பைபிள் இருக்கா டைரி இருக்கா பென் இருக்கா ஓகே இப்போ உங்க டைரி எடுத்து இன்னைக்கு டேட் போட்டு விபிஎஸ் தேர்ட் டே அப்படின்னு போட்டு நான் ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சு விபிஎஸ் முடிஞ்சு அதை ஃபில் பண்ணுங்க ஓகேவா இன்றைக்கு ஏசப்பா உங்ககிட்ட பேசுனது என்ன எப்படி இன்றைக்கு ஏசப்பா உங்ககிட்ட பேசுனது என்ன இந்த கேள்விக்கு நீங்கள் விபிஎஸ் நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் அதை ஃபில் பண்ண போகிறீங்க ஓகேவா இன்னைக்கு நாம் ஜோம் பண்ணி தொடங்கலாம் அந்த நிகழ்ச்சியை ஓகேவா மகா பரிசுத்தமும் மகா கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த மூன்றாம் நாள் விபிஎஸ் நிகழ்ச்சியை தொடக்க முதல் முடிவு வரை நீங்கள் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நல்ல ஒரு சிந்தனை கொடுத்து சிந்தனைகள் மாறாதபடி தகப்பனே இந்த விபிஎஸ்ஸிலே ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற அந்த சிந்தனையின் கண்ணோட்டத்தோடு தகப்பனே அப்பா அந்த விபிஎஸ் நிகழ்ச்சியை பார்க்க தேவன் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தூத்ரோம் நீங்கள் சாமுவேல் கிட்ட பேசின தேவனப்பா அந்த சிறு பிள்ளையாகிய சாமுவேல் கிட்ட பேசினது போல கர்த்தாவே இந்த விபிஎஸ் நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த விபிஎஸ் இன் நோக்கோ அப்பா அந்த ரட்சிப்பு ஆவிக்குரிய அனுபவங்கள் அப்பா வேத அறிவு தரிசனம் அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே இன்னும் பரலோக தரிசனங்களப்பா இப்படிப்பட்ட நோக்கங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்து பெருகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அப்பா சூத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம் அண்டையிலே சேர தேவன் அனுகிரக செய்யும்படியாய் செபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு மூணாம் நாள் விபிஎஸ்ஸை எஸ்எப்ப நம்ம தந்திருக்கிறாங்க நேற்று நீங்கள் நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம விபிஎஸோட தீம் சாங் பார்க்க போகிறோம் விபிஎஸோட தீம் என்னன்னு தெரியுமா ஆ தேடு ஓகே எல்லாம் தீம் சாங் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா நீங்களும் இருக்கிற இடங்களில் எலும்பி நின்று எங்களோட சேர்ந்து பண்ணுங்கள் ஓகேவா ஆர் யூ ரெடி பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடு Seek to the Lord.
தேடுவோம், நன்மைகள் பெற்றிட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும் மகிழ்ச்சி வந்திட தேடுவோம், நன்மைகள் பெற்றிட தேடுவோம், மேன்மை அடைந்திட தேடுவோம், ஜீவ காலம் முழுவதும். First you seek the kingdom of God, first you seek the kingdom of God, first you seek the kingdom of God, seek, seek to the Lord, seek, seek to the Lord. FGBC VBS vandachu, holiday jolly jolly indachu. Hi kuddies, ellarum nalla irukkeengla? இன்றைக்கு மூச்சாம் நாள் பிபிஎஸ்ல வந்திருக்கிறோம், அப்படி தானே? இன்னைக்கு உள்ள நோக்கம் பார்க்கலாமா? மகிழ்ந்திட தேடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்ந்திட தேடு. இன்னும் சத்தமா, மகிழ்ந்திட தேடு. இன்னைக்குள்ள அதுக்குள்ள வசனம் பார்க்கலாமா? சத்தமா சொல்லணும், சரியா? ரெடியா? எல்லாரும் ரெடியா உட்காந்துக்கோங்க, சரியா? உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 74 வசனம். ஓகே சொல்லமா? சங்கீதம் 74. இன்னொரு முறை சத்தமா சொல்லமா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? ஓகே. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அழகா சொன்னீங்க, நல்ல பிள்ளைங்க. ஓகே. FGBC VBS வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம தீம்ஸ் படித்தோம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படிச்சிருப்பீங்கல்ல. இப்போது நம்ம தீம் சாங் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க, அக்கா மறந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க, கரெக்டாக கவனிங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? ரெடி. மகிழ்ச்சி வேண்டுமா தம்பி தங்கை, மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா? ஸ்போர்ட்ஸும் வீடியோ கேமும் நிரந்தர மகிழ்ச்சி அல்ல. அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. மகிழ்ச்சி வேண்டுமா தம்பி தங்கை, மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா? மகிழ்ச்சி வேண்டுமா தம்பி தங்கை, மகிழ்ச்சி வேண்டுமா,
மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வந்ததே எனக்குள், மகிழ்ச்சி வந்ததே, மகிழ்ச்சி வந்ததே, நித்திய மகிழ்ச்சி வந்ததே. ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் தீம் சாங் பார்த்துட்டோம், இனி வந்து புதுசா ஒரு சாங் பத்தி பார்க்க போறோம். புதுசாங்கா? நான் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், ஏன்னா அந்த பாட்டோட ஆக்சன்ஸ் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆமா, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஓ ரெடி, எஸ். நம்ம அக்கமார் பண்ண ஆக்சன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, திருப்பி ஆக்சன் பண்ண ஆசையா இருக்காங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங் இது. பிள்ளைங்களா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? தேர்ட் டே. ஞாபகம் இருக்குதானே? ஓகே, விபிஎஸ் தேர்ட் டே தீம் என்னது? மகிழ்ந்திட தேடு. ஓ சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வர்ஷிப் பண்ண போறோம். இது நம்ம வர்ஷிப் டைம். ஓகேவா, வர்ஷிப் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி வர்ஷிப் பண்ணலாமா? சந்தோஷமாய் இன்னைக்கு மகிழ்ந்திட நம்ம இயேசுப்பாவை தேட போறோம். சந்தோஷமா இயேசுப்பாவுக்கு ஆராதனை செய்யலாம். ஓகேவா? ஓகே,
ஹalleluya வாயில திறந்து சொல்லமா ஹalleluya இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஹalleluya தேவனே மனச்சோடு துதிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் சர்வ வல்லவர் அப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஹalleluya உம்முடைய கிருபையால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya உம்முடைய செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் உமக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்த நித்தியமான சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஹalleluya எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்குள்ள சந்தோஷமா இருப்ப எங்களுக்கு பலன் என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹalleluya மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முக மலர்ச்சியை கொடுத்திடும் ஒருமுறை கூட சொல்லலாம் இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிக்கலாம் ஹalleluya மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முக மலர்ச்சியை கொடுத்திடும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதால் நித்தமும் தேவ பலன் இயேசுப்பா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னீங்களேப்பா அந்த அப்பா ஸ்தோத்திரம் அந்த மன மகிழ்ச்சியை எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக இயேசுவே உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று வேதம் சொல்கிறதேப்பா அந்த வேதத்தை நேசிக்க அந்த வேதத்தின் மகிழ வேண்டிய கிருபையை இயேசுப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா ஹalleluya ஹalleluya இஸ்வே வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற தேவன் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதா எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதேப்பா அந்த பலனை கதாவே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுங்கப்பா ஹalleluya இஸ்வே ஸ்தோத்திரம் 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 உம்மில் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியமாய் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவரே அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள்ல கதாவே களிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் கிரியை செய்வீராக உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் இயேசுவே இந்த பிபிஎஸ்இன் மூன்றாம் நாளில் இயேசுப்பா இம்மட்டுமாய் உம்மை பாடி அப்பா ஸ்தோத்திரம் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா வேத வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீங்களே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்துள்ள பகுதிகளை
கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிழ்ச்சியினால களிப்பினால கர்த்தர் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த விபிஎஸ் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாறத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க. உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ. ஆ, எல்லாரும் ஆக்ஷன் சாங்கெல்லாம் பண்ணியாச்சா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னொரு காரியமும் ரொம்ப பிடிக்கும். என்ன காரியம்? ஆ, சம்பவங்களை கதையாக கேட்கறது. அப்படிதானே? ஆ, இப்போ நம்ம மெடிடேஷன் டைமுக்கு வந்திருக்கிறோம். ரெண்டு சம்பவங்கள், நடந்த சம்பவங்களை நான் அண்ணன் உனக்கு கதையாக சொல்ல போகிறேன். நிறைய அதுலேருந்து நீ கற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்தியாவில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மாநிலம்தான் நாகாலாந்து மாநிலம். என்ன மாநிலம்? ஆ, நாகாலாந்து மாநிலம். இங்கே கிறிஸ்தவங்க அதிகமாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த நாகாலாந்தில் முன்னாடியெல்லாம் கிறிஸ்தவர்கள் ரொம்ப இல்லை. முன்னாடி அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஆவிகள் அதெல்லாம் வணங்குகிறவர்களாகவும் ரொம்ப கொடூரமான குணமுடையவர்களாகவும் மிருகத்தையெல்லாம் வேட்டையாடுகிறவர்களாகவும் இருந்தாங்க. 1953 எழுப்புதல் காற்று வீசுகிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை வந்து அந்த நாகாலாந்து மாநிலத்தில் ரொம்ப கம்மி. அந்த நாட்களில் தான் அரசியல்லையும் ஒரு அமைதியே இல்லை. எப்படி அரசியல்லையும் அமைதியே இல்லை? இதனால் அங்கே வாழ்ந்தாங்கள்ல ஜனங்கள், இவங்கள்லாம் தங்களுக்கு உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு பயந்து போய் எல்லாரும் காட்டில் போய் ஓடி ஒழிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த கொஞ்சம் எண்ணிக்கை வாழ்ந்த அந்த தேவ ஜனங்கள் இருக்கிறாங்கள்ல, ஏசப்பாவை வணங்குற தேவ பிள்ளைகள், இவங்க ஏசப்பாட்ட ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா, ஏசப்பா முகத்தை தேடி மற்ற எல்லா ஜனங்கள் செய்த பாவத்தையும் நாங்கள் தான் பாவம் செய்தோம் அப்படின்னு அறிக்கையிட்டு ரொம்ப மனம் வருந்தி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஜபத்தெல்லாம் ஏசப்பா கேட்டு அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏசப்பா உண்டு பண்ணார். இந்த கொஞ்ச ஜனங்கள் ஏசப்பாவுடைய முகத்தை தேடி தங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு உண்மையாக ஜபிக்கும்போது இந்த ஜபம் பயங்கரமாக பரவிருச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜபம் அப்படியே நற்செய்தி பணியாகவும் மாறிற்று. அது என்ன நற்செய்தி பணி? ஆ, நற்செய்தி பணின்னா, ஏசப்பாவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏசப்பாவை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிடுச்சு. இதனால் ரொம்ப அதிகமானோர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1980 அந்த நாகாலாந்து மாநிலத்தில் வாழ்ந்த மக்களில் 80% கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. எப்படி 80%? இந்த கொஞ்ச ஜனங்கள் ஜெபிக்கும்போது ரொம்ப கொடூர குணமுடையவர்களாகவும் மிருகத்தை எல்லாம் வேட்டையாடுகிறவர்களாகவும் இருந்தவங்க இப்போ கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தின் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏசப்பா பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. ஒன்றே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏசப்பா பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. இரத்தமும் இடியும், இரத்த உறிஞ்சிகள் அப்படின்னு பேர் கொண்ட ராக் பாடெல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த சிங்கர்ஸ் எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்களாக மாறினதுக்கப்புறம் அவங்க ஜீவிக்கிற நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் புரட்சி அப்படின்னு பேர் வச்சு சுவிசேஷ பாடல்கள் எல்லாம் பாடுற டீமாக மாறிட்டாங்க. இப்படி மாற்றம், நிறைய மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொஞ்ச பேர் ஜெபித்த ஜபந்தான்.
இது போலவே நம்ம பைபிள்லையும் ஒரு சம்பவம் இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தில் 127 நாட்டில் இருந்த யூதர்கள், அதில் பெரியோர் சிறியோர் குழந்தைகள் பெண்கள் எல்லாரையும், 127 நாட்டில் இருந்த எல்லா யூதர்களையும் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் எல்லாரையும் கொன்று போடணும். ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொன்று நிர்மூலமாக்கி அவர்களை எல்லாரையும் கொள்ளையிட்டுருணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. இதை கேட்ட அந்த யூத குலத்தில் இருக்கிற ஒருத்தர் மொர்தேகாய், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து ரெட்டை எல்லாம் உடுத்தி சாம்பல் எல்லாம் அவர் மேலே போட்டுட்டு ரொம்ப துயர சத்தத்தோடு அப்படியே அலறி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னோட மகள் எஸ்தர்ட்டையும் இந்த செய்தி எல்லாம் சொல்லி, என்ன செய்தி, யூதர்களெல்லாம் அழிய போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை எஸ்தர்ட்டையும் சொல்லி அவங்களையும் ஜெபிக்க சொன்னாங்க. அப்போது இதை கேட்ட எஸ்தரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களும் அவங்க தாதிமார் எல்லாரும் சேர்ந்து இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் எல்லாம் எப்படின்னா உபவாசம் இருந்து தேவனை நோக்கி 3 நாள் அப்படியே ஜபம் பண்ணாங்க. ஏசப்பா இறங்க மாட்டாங்களா அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, யூதர்கள் எல்லாரையும் அழிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸை கேட்ட எல்லா யூத ஜனங்களும் உபவாசத்து இருந்து அழுது புலம்பி ரெட்டு உடுத்தி சாம்பலில் கிடந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாரும் நல்லா ஜெபிச்சும்போது எந்த மாதத்தில் எந்த தேதியில் யூதர்களை எல்லாரையும் அழிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த மாதம் அதே நாளில் யூதர்கள் தங்கள் பகைஞர்கள் எல்லாரையும் மேற்கொள்ளும்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படின்னா, யூதர்களை அழிக்க நினைத்த அந்த நாளிலேயே யார் நினைச்சாரோ அவரு அழிந்து போயிட்டாரு. எல்லா துக்கமும் சந்தோஷமா மாறிடுச்சு. 2 சம்பவத்தை நீ கதையா கேட்ட. 1, நாகலாந்துல எப்படி எழுப்புதல் உண்டாயிடுச்சு அப்படின்னு பாத்தியா, பயங்கரமான கஷ்டங்கள், எல்லாரும் பயந்து காட்டை பார்த்தெல்லாம் ஓடியிருக்காங்க. அந்த நேரத்தில் சில தேவ மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சதுனால எவ்வளவோ மாற்றங்கள், அந்த நாகலாந்துல 80% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவம் பார்த்தல, எஸ்தர் யூதர்கள் எல்லாம் அழிய போறாங்க, மொர்தேகாய் எஸ்தர் யூதர் இவங்க எல்லாம் பயங்கரமா ஜெபிக்கும் போது எவ்வளவோ நன்மைகள் உண்டாகுது, பாத்தியா, சந்தோஷம் உண்டாகுது, நம்முடைய தீம்படி மகிழ்ச்சி உண்டாகுது, அப்படிதானே. இப்போ நீ இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு மகிழ்ச்சி வேணுமா, உனக்கு மகிழ்ச்சி வேணுமா, கண்டிப்பா வேணும்ல. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பாட்ட, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் நமக்கு சந்தோஷமா இருக்கணும். கண்ணை மூடுவியா, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகணும். கண்ணை மூடி ஏசப்பா அந்த சம்பவத்தெல்லாம் நீ நினைவில் கொண்டு வரணும். கண்ணை மூடிட்டு அதை நீ நினைவுபடுத்தணும். அந்த நாகலாந்து மக்கள் கஷ்டப்படும் போது கொஞ்ச பேர் ஜெபித்தாங்களே, எவ்வளவோ சந்தோஷம் உண்டாச்சே. அதே போல எஸ்தர் பார்க்கணும்ல, பயங்கரமான ஆபத்து வருது, ஜெபிக்கும் போது எவ்வளவோ சந்தோஷம் உண்டாகுதே. இப்போ நீ ஜெபிக்க போகிற உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் உண்டாகணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்ல, எவ்வளவோ கஷ்டங்கள்ல நம்முடைய தேசத்துல, எவ்வளவோ கஷ்டங்கள் பாத்தியா, எவ்வளவோ வியாதினால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவோ நாள்தோறும் எவ்வளவு பேர் பசியினால கஷ்டப்படுறாங்க, நிறைய நிறைய கஷ்டங்கள் எவ்வளவோ. இந்த நேரத்துல நீ இவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்க,
இப்போ நம்ம ஜெபிக்கும்போது இயேசுப்பா நீ நானும் ஜெபிக்கிறது அப்படியே கேக்குறார். ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. அது மட்டும் இல்ல, நீ ஜெபிக்கும்போது இயேசுப்பா உனக்கு உதவி செய்து நம்முடைய தேசத்துல நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லா மாற்றங்களையும் கொண்டு வருவார், உன்னுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? ஆமேன் கர்த்தாவே, ஹல்லேலூயா. அண்ணன் கூட சேர்ந்து ஜெபிப்பியா? ஆமேன், ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்க தேசத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தாங்கப்பா. எங்க தேசத்துல எல்லா காரியத்திலையும் நாங்க சந்தோஷமா இருக்கணுமே. எங்களுடைய தேசத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே கர்த்தாவே. சொல்லுவியா இயேசுப்பாட்ட? நீ உண்மையா மனம் திறந்து சொல்லுவியா? நீ சொல்றது அப்படியே இயேசுப்பா கேக்குறாரு. நீ உன் பக்கத்துல இருந்து உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் ஆவலா இருக்கிறார். ஆமேன். இயேசுப்பாட்ட சொல்லு, இயேசுப்பா எங்க தேசத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, நாங்க இப்ப ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுப்பா, அவங்க கண்ணீர் எல்லாம் மாறட்டும் இயேசுப்பா. நிறைய வியாதி பரவிட்டு வருதே எங்கள் தேசத்துல, சந்தோஷம் இல்லாத சோகமான சூழ்நிலையா இருக்குதே, இதெல்லாம் மாறட்டும் இயேசுப்பா சொல்லு. நீ மனம் திறந்து கண்ணை மூடி இயேசுப்பாட்ட அப்படியே கை குப்பி பேசு, அவரும் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா இயேசுப்பா. எங்கள் தேசத்துல எவ்வளவோ பேர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்களே, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நீங்க இயேசுப்பா ரட்சிங்க இயேசுப்பா சொல்லுவியா. ஹல்லேலூயா இயேசுப்பா, ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, நீர் உதவி செய்கிறவர், எங்களுடைய தேவனே ஜபத்தை கேட்கிறவர். இயேசுப்பா உன் ஜபத்தை கேட்கிறவர், உன் கூட இருந்து உன் ஜபத்தை அப்படியே கேட்டதற்கு பதில் செய்கிறவர். நம்முடைய தேசத்துல இயேசுப்பா எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளணும், இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். எல்லா ஜனங்களும் மெய்யான தெய்வத்தை யாரென்று அறியணும். நிறைய பேர் எதுவும் அறியாம எதையோ தேடி போயிட்டு இருக்கிறாங்களே, நம்ம இயேசுவை தேடி வந்த நானும் நீயும் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பாட்ட ஸ்தோத்திரம் சொல்லுவியா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். உண்மையா ஜெபிச்சியா? நீ உண்மையா ஜெபிச்சனா இயேசுப்பா நம்முடைய தேசத்திலயும் நிறைய மாற்றத்தை கொண்டுவார். நீ விரும்புற மாதிரி எல்லாமே நல்ல சந்தோஷமா நடக்கும். அது மாத்திரம் இல்ல, தேசத்துல மாத்திரம் இல்ல, உன் தனிப்பட்ட வாழ்விலையும் உனக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பார். உங்க வீட்டுல நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்பவும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அப்ப நீ அதிகமா ஜெபிக்கணும் சந்தோஷத்திற்காக, மகிழ்ந்திட நீ அதிகமா ஜெபிக்கணும். ஜெபித்து முடிக்கலாமா? நம்ம மகா கிருபையில் இருந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாகாலாந்து மாநிலத்திலும் அதே போல பைபிளிலிருந்து எஸ்தர் சரித்திரத்திலும் தேவனே நாங்கள் இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஜெபிக்கும் போது நீர் மகிழ பண்ணுகிறீர் கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அவர்களுடைய வாழ்விலும் எங்கள் தேவன் அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களை அதிகமதிகமாய் நீர் மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மூணாம் நாள் விபிஎஸ் வந்திருக்கோம்ல. நம்ம விபிஎஸோட நோக்கம் என்ன? தேடு. யா, இன்னைக்கு மூணாம் நாள் விபிஎஸ். ஓகே, அப்போ இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? மகிழ்ந்திட தேடு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமா, காலையிலேருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டான காரியங்கள் பார்த்துருக்காங்க பிள்ளைங்க. எவ்வளவு சாங்ஸு, எவ்வளவு ஸ்டோரிஸு, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்போ காலையில பார்த்த ஒவ்வொரு சாங்ஸையும் ஒருத்தர் கூட நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எந்திரிச்சுன்னு ஆக்ஷன் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ரெடி. வாழ்ந்திட தேடுவோம், புதுபலத்தோட தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம், புதுபலத்தோட
மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இன்னொரு பாட்டி சொல்லுங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 74. இன்னொரு முறை சொல்லலாமா? உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 74. ஓகே, அழகா சொன்னீங்கல்ல, உட்காருங்க. எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. டாமி மற்றும் ராபிட் என்ற இரண்டு வளர்ப்பு பிராணிகளும் மினி என்ற அக்கா வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்குள் நடைபெற்ற சில சம்பவங்களை
நாம் காணலாம். இப்பெல்லாம் நம்பவே முடியாத நிறைய சம்பவங்கள் நம்ம தேசத்துல நடந்துகிட்டே இருக்கு பாத்தியா? போயிடுறாங்களா? அது மட்டும் இல்ல டாமி, உலகம் முழுவதும் 3,20,000 மேல இறந்து போயிருக்காங்களா? அமெரிக்காவில மட்டும் 90,000 மேல இறந்து போயிருக்காங்களா டாமி? ஆமரவி, இங்கிலாந்துல 34,000 அதிகமான பேர் இறந்துட்டாங்க. ஏன் நம்ம இந்திய நாட்டுல கூட 3,000 அதிகமான பேர் இறந்துட்டாங்க? உலகமே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இருக்குது பாத்தியா? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு விபிஎஸ் தீம் என்ன? மகிழ்ந்திட தேடு. நம்ம மகிழ்ந்திடணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும். விசேஷமா இந்த நாட்களில கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு
ரொம்ப கவலையில இருக்கறாங்க அது அதிகமா பரவி கொண்டே இருக்குது அதனால நம்ம அது பரவாம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 செகண்ட்ஸ் நல்லா தேய்த்து கழுவ வேண்டும் அது மட்டும் இல்ல நம்ம வெளியில போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும் நமக்கு மற்றவங்களுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணணும் அதுக்கு மேல நம்ம அம்மா நமக்கு சமைச்சு தரதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம சாப்பிடணும் அப்புறம் நம்ம தேவனை நோக்கி அதிகமாக தேட வேண்டும் கர்த்தரை தேடும்போது இந்த எல்லா பாதிப்புகளும் மாறி நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருவார் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டே வரோம் அப்படிதானே ஓகே வெரி குட் எல்லாம் ஜாலியா இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா சரி ஓகே இன்னைக்குள்ள பயோகிராபிக்கு போலாமா நம்ம ரெடியா ஓகே ரெடி சரி நேத்து நம்ம எங்க முடிச்சோம் பயோகிராபில கெர்சு பட்டணத்துல இருந்து வன்யா எங்க போறாங்க ஸ்வெட்லோவர்க்ஸ் அப்படிங்கறதான பட்டணத்துல உள்ள சிறைக்கு அவரை அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா அந்த கெர்சு பட்டணத்துல இந்த வன்யாவுக்கு எவ்வளோ கொடுமைகள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா ஆனாலும் அவர் வந்து ஆண்டவர் மேல வச்சிருந்ததான அந்த விசுவாசத்தை அவரு தளர விடவே இல்லை சரி இவரை என்ன பண்ணும் இவரை இப்படியே விட்டா ஆகாது இவரை சிறை தண்டனை தான் இவரை திருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்வெட்லோவர்க்ஸ் அப்படிங்கறதான அந்த சிறைக்கு இவரை அனுப்பிச்சு வச்சாங்க அது ரொம்ப தூரமான ஒரு இடம் நீண்ட ரயில் பிரயாணம் பிரயாணத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அங்க போய் சேர்ந்தாரு அங்க அந்த ஸ்வெட்லோவர்க்ஸ்ல அங்க உள்ள சிறையில இவர் என்ன பண்ணாங்கன்னா 3 நாள் அவரை அடைச்சு வச்சாங்க 3 நாள் அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுறணும் அப்படிங்கும் போது இவர் சொன்னாரு இல்ல இல்ல நான் ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை என்னால விடவே முடியாது நான் ஏசப்பாவுக்கு பிரியமாதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னதுனால இவரை என்ன பண்ணினாங்க தெரியுமா இவருக்கு நல்ல சாட்டையடி கொடுத்து சாட்டையடி பார்த்துருக்கீங்களா நம்ம வாங்கினது இல்லை இல்லையா அதனால நமக்கு தெரியாது நல்ல வலிக்கும் சாட்டையடி கொடுத்து இவரை ஒரு வினோதமான ஒரு ரூம் அந்த ரூம்ல கொண்டு விட்டுட்டாங்க அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நிறைய பைப்ஸா இருக்கும் மேலே பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் பைப்ஸா இருக்கும் அந்த நாட்களில் ஏற்கனவே நல்ல குளிர்காலம் இதில் அந்த பைப்பிலிருந்து எப்படி தண்ணி வரும்னா ரொம்ப கூலிங்காக தண்ணி வருமா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இவரால் தாங்கவே முடியலையா அந்த குளிர் குளிர் தாங்க முடியாம இவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம் மயங்கி அப்படியே விழுந்தாச்சு திடீர்னு இவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ரூம்ல இவர் இருக்காரு அந்த ரூம் என்னன்னா அதிகாரிகளை எல்லாம் விசாரிக்கிறதான ஒரு ரூம் அந்த ரூம்ல இருக்காரு அதிகாரிகள் முன்னாடி ஒரு கட்டில அப்படியே படுத்து இருக்காரு அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் ரொம்ப மயங்கி அப்படியே மயக்கமுற்று விழுந்ததுனால அவருக்கு அவரோட உடம்பை சூடுபடுத்துறதுக்காக எலக்ட்ரிக் ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் உடம்புக்கு அவர் உடம்பை ஹீட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்படியே இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு கொஞ்சம் பலன் வந்துட்டு இருக்கு அப்போ இவர் முன்னாடி என்ன பண்ணாங்க இவருக்கு பிரெட்டும் காஃபியும் கொடுத்தாங்களா பிரெட்டும் காஃபியும் கொடுத்தவொடனே இவர் அப்படியே அத கையில வச்சிட்டு ஏசப்பா இத என்ன பண்ணுங்க அப்படியே கண்களை மூடி ஏசப்பா இத உங்க சரீரமாகவும் இரத்தமாகவும் நினைச்சு நான் என்ன பண்றேன் இத சாப்பிடுறேன் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அதை அப்படியே சாப்பிடுவாராம் அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்காக இவர் கையில கொடுத்தாங்களாம் அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போது இவர் வந்து ஏசப்பாவை மறுதளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருந்ததா
அவர் அப்படியே படிக்க ஆரம்பிச்சோன்னு அதை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அந்த கட்டில அப்படியே வச்சுட்டாராம். அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இவரை இப்படியே விட்டா சரிப்படாத அப்படின்னு சொல்லி திரும்பவும் கொண்டு போய் இன்னொரு ரூம்ல கொண்டு போய் போட்டாங்களாம். அந்த ரூம்ல என்னன்னா, அந்த ரூம் போகவே முடியாது, அந்த ரூம் ஃபுல்லாவே ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டியால ஆனதான ஒரு ரூம், செவரெல்லாம் ஐஸ் கட்டி, மேல ஐஸ் கட்டி, ஃபுல்லா ஐஸ். அது பத்தாது அப்படின்னு சொல்லி பைப்பு வழியா ஐஸ் வாட்டர் வருதான். அப்படிப்பட்டதான ஒரு ரூமா அதுல கொண்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சாங்கன்னா, சிறை அதிகாரிகள் இந்த அறையில இருந்து இவர் என்ன பண்ணுவார், இப்போ என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி என்ன பண்ணிடுவேன், ஆண்டவரை மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவர் கத்த போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதுல கொண்டு போட்டுட்டாங்க. ஆனா இந்த சிறை அதிகாரிகள் எல்லாம் ஏமாந்தே போயிட்டாங்க. இவர் அந்த ரூம் உள்ள போனதான் உண்டு, போய் கொஞ்ச நேரத்துல இவருக்கு எப்படி இருந்ததா, அப்படியே ராக்கெட்ல பறந்து 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 அப்படியே பரலோகத்துக்கு போற மாதிரி இருந்துச்சா, எப்படி இருந்தது பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அதிசயம். அந்த குளிர் ரூம்ல, குளிரான அந்த ஐஸ் கட்டியான ஒரு ரூம்ல போய் நிக்க கூட முடியாது இல்ல, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவருக்கு என்னது, அங்க கொண்டு போட்டதுதான் உண்டு, இவருக்கு எப்படி இருந்தது, அப்படியே ராக்கெட்ல பறந்து பரலோகத்துக்கு போற மாதிரி இருந்தது, அப்படியே அவர் அயர்ந்து தூங்கிட்டாரா. இந்த சிறை அதிகாரிகள் ரொம்ப ஏமாந்து போய் என்ன பண்றது இவரை அப்படின்னு சொல்லி தெரியாம அதிகாரிகள் என்ன பண்ணாங்களா, இவரை ஒரு பெட்டியில அடைச்சு வச்சு ட்ரெயின்ல வச்சு திரும்பவும் கெர்சு பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா. இங்க இந்த சிறையில கொடுத்ததான இந்த தண்டனைகளெல்லாம் இவரை திருத்தவே முடியாது, இனி இவர் கெர்சு பட்டணத்தோட அந்த ராணுவ முகாமுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா. அங்க அதிகாரிகள் தளபதி கிடங்கோ, தளபதி மால்சின், அவங்களுக்கு இவரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இவரு அங்க அந்த சிறையில கொடுத்த அவ்வளோ பெரிய தண்டனையில கூட இவர் இப்படி தப்பி வந்திருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவர் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைத்து போய் இருந்தாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தளபதி மால்சின் அப்படிங்கிற அவருக்கு கார் ஓட்டுறதான ஒரு பணியை இவர்கிட்ட கொடுத்தாங்களா. இவர் டெய்லி என்ன பண்ணுவார், அவருக்கு கார் ஓட்டிகிட்டே இருந்தாராம். அப்புறம் இந்த சிறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்க, நீ அந்த சிறையில் பட்டதான அந்த தண்டனைகள் எல்லாம், அந்த கொடுமைகள் எல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால இவர் யாருக்கிட்டையும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்லவே இல்லையா. ஆனால் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார்ல, பேர் என்ன, செர்ச்சே அப்படிங்கிறதான ஒரு விசுவாசியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட மட்டும் இவர் அந்த சிறையில் பட்டதான கஷ்டங்களை எல்லாம் சொன்னார். அவர் யாருக்கிட்டையும் இவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, அப்படியே அவர் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அன்னைக்கு இவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கிளாஸுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்குள்ள சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, விஞ்ஞான நாஸ்தீகம் அப்படிங்கிறதான சப்ஜெக்ட் தான் அவங்க அன்னைக்கு பாடமாக எடுப்பாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த பாடம் எடுக்கிற ஆசிரியர், அந்த டீச்சர் என்ன பண்ணல, வராம போயிட்டாங்க. அப்போ அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வன்யாவை கூப்பிட்டு, வன்யா வன்யா, நீ வந்து இந்த நாஸ்திகத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை தானே நீ பின்பற்றிட்டு வர, அது என்ன, அதுல என்ன விசேஷம், நீ எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கூட, இன்னைக்கு டீச்சர் வரலையில அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இவருக்கு ஆஹா, இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம சுவிசேஷத்தை ஏசப்பாவை அறிவிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஏசப்பாவை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா, ஏசப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, ஏசப்பா அற்புதங்களை எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு, அவர் பேரு பயோட்டர் அலெக்சாண்டர் ரேலிச். அவர் வந்து அவர் சொன்னாரா, ஏய் வன்யா, இந்த ராணுவத்தில் லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாளைக்கு எனக்கு லீவ் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக நீ விசுவாசிக்கிற அந்த இயேசுவை நானும் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து, ஆமாம், அலக்கிக்கு வீடு இந்த லீவு கிடச்சிச்சுன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம், இயேசுவை விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணாங்களாம். அப்போ இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையா. ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி, ஏசப்பா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட உள்ளத்துல ஒரு சத்தம் வந்துச்சா, நான் இதை என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன், நீ தைரியமா அவங்க கிட்ட சொல்லு அப்படிங்கறதான ஒரு சத்தம் வந்துச்சா. உடனே வன்யா ரொம்ப தைரியமா, கண்டிப்பா அலக்குக்கு நாளைக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், சரி அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், நீ விசுவாசிக்கதான அந்த இயேசுவை நாங்களும் விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னைக்கு கிளாஸ்ல இருந்து போயிட்டாங்களாம். அப்புறம்
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், இந்த வன்யா சொன்னது மாதிரியே திடீர்னு அந்த அலக்கிக்கு அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து லீவ் சாங்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இந்த லீவ் சாங்ஷன் ஆனவுடனே இந்த அலக் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. ட்ரெயினில் போகிறதுக்காக, ட்ரெயின் ஏறி போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. அப்போ இந்த வன்யா கார் ஓட்டிட்டு வர்றாரு. வந்ததும் அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வன்யாவை சுற்றி நின்ட்டாங்க. ஏ வன்யா, நாங்களும் நீ விசுவாசிக்கிற அந்த இயேசுவை நாங்களும் விசுவாசிக்கிறோம். அவர் அலக்குக்கு அற்புதம் செய்திருக்காரு, அவனுக்கு லீவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வன்யாவுக்கு ஒரே ஆச்சரியமா, ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு நிற்கிறது எல்லாம் அந்த தளபதி கிடங்க இருக்காருல்ல, அவர் மேலே ரூம்ல இருந்து அப்படி பார்த்துட்டே இருந்தார. என்னடா இது, எல்லாரும் ஒரே கூட்டமாக நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சு கேட்டப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களா, உண்மையாக சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரி வன்யா வந்து சொன்னார் அலக்குக்கு லீவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார், அதே மாதிரி அலக்குக்கு லீவு கிடச்சிருச்சு அதான் அவர் போயிருக்காரு அப்படின்னு, ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி போய் அலக்க போய் திரும்ப கூட்டிட்டு வாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் போய் திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தளபதி கிடங்கும் ஆள் அனுப்பிச்சாராம். அந்த ஆள் அங்கே போய் சேர்றதுக்குள்ள அலக்குக்கு ட்ரெயின் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஜாலியாக போயிட்டாரு. திரும்ப வந்து இந்த தளபதி கிடங்க ஒரே கோபம், எல்லாம் இந்த வன்யானால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா கோபத்தில் வன்யாவை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ஏய் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரித்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பினார். இந்த வன்யாவோட கூட இருந்தாங்கல்ல, படித்தாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அப்படியே தடை பண்ணிட்டாங்க, யாரும் வாயை திறக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வன்யா என்ன பண்ணாரா, ஒரு நாள் அந்த கெர்சு பட்டணத்து வழியாக அப்படியே அந்த தெருவோரமாக வீடுகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வழியாக அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போய்கொண்டே இருந்தாராம். பாட்டை பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாராம். அப்போ அவருக்கு உள்ளத்தில் அப்படியே அழுது அழுது சோமனிட்டே போகிறாராம், ஏசப்பா இந்த வீட்டில் இருக்க குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த ரஷ்யா வந்து ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோமனிட்டே அப்படியே அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு வானத்தில் ஒரு பெரிய ஒளி தோன்றுச்சா. என்னடா இது ஒளி அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்ததுதான். என்ன அப்படின்னு சொல்லி இவர் படித்து பார்த்தா, யா ஃப்ரீட் ஸ்கோரோ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்ததுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா, அப்படின்னா என்ன தெரியுமா, நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்ததுதான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாராம். அப்புறம் என்னாச்சுன்னா இந்த கெர்சு பட்டணத்துலேருந்து இவங்களோட இந்த இராணுவ டீம் இருக்குல்ல, 6168T அப்படிங்கிறதான இந்த இராணுவ குழுவினரை சோஸ்டினா அப்படிங்கிறதான இடத்துக்கு அங்கே அந்த கோதுமை அறுவடை செய்கிற அந்த வேலைக்காக என்ன பண்ணாங்க, இந்த டீம் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அனுப்புனாங்களா. நீ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா. பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், இந்த வன்யாக்கு அவர் அந்த ஐஸ் கட்டி ரூம்ல போட்ட போதும் எல்லா இடத்திலும் தேவன் என்ன பண்ணாரு, அவரை பலப்படுத்தி அவருக்கு அற்புதமான சுகத்தை தந்தார் இல்லையா. அப்புறம் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு சாட்சியா ஒரு தீர்க்கதரிசி போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. நீங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா இடத்திலும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா ஏசப்பாக்கு பயந்து நீங்க சாட்சியா உறுதியா நின்னீங்க அப்படின்னா நிச்சயமா ஏசப்பா உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வாரு. ஏசப்பாவோட தழும்புகள் மூலமா வர்றதான அற்புத சுகத்தை, தெய்வீக சுகத்தை உங்களுக்கும் தருவாரு. எப்படி சந்தோஷம் தானே. அப்புறம் நீங்க கூட என்ன பண்ணலாம், இந்த வன்யாவை மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஏசப்பா உங்களுக்கும் நீங்க ஏசப்பாக்கு பிரியமா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏசப்பா நடக்க போற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி தருவாங்க. நீங்களும் நல்ல சவால்களை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். சந்தோஷம் தானா, சரி ஓகே. இப்ப ப்ரேயர் பண்ணலாமா, கண்களை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே,
அப்பா இந்த நல்ல வேலைக்காயும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே இந்த வன்யாவின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டது போல வன்யாவுக்கு நீர் எல்லா இடத்திலும் ஆண்டவரே அற்புதமான சுகத்தை கொடுத்தீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வன்யாவை ஒரு தீர்க்கதரிசி போல அந்த இடத்துல நீர் உயர்த்தி சாட்சியாக நிலைநிறுத்தி வன்யாவின் மூலமாக அநேகர் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கக்கூடியதான பாக்கியத்தை நீர் செய்தீரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா இடங்களிலும் உமக்கு சாட்சியாய் வாழவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம் மூலமாய் கிடைக்கிறதான அந்த அற்புத சுகத்தை தெய்வீக சுகத்தை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே. எல்லா இடங்களிலும் எந்த சவால்களையும் சந்திக்க கூடிய நல்ல ஒரு தைரியத்தை நீர் கொடுப்பீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்க போகிறதான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி தீர்க்கதரிசி போல எங்கள் பிள்ளைகளையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு. ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. அண்ணே எனக்கு இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? காலையில இருந்து பாட்டு வர்ஷிப் மெடிடேஷன் பப்பட்டு ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரம் போனதே தெரியலண்ணே. டைம் போறதே தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இன்னும் ஆக்ஷன் பண்ணணும் இன்னும் பாட்டு பாடணும் ரொம்ப அப்படி ஆர்வமா இருக்குனே. ஆமா பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கிறாங்க. என்ன பிள்ளைங்களா ரெடியா? Are you ready? La 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 la. பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடே தேடுவோம் புதிய கிருபையால் நிரம்புவோம் இழந்து போனதை தேடுவோம் வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம் புது பலத்தோடு நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா?
VBS வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு என்ன குட்டீஸ் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்களா வெரி குட் இப்போ இது நம்மோட குயிஸ் டைம் ஓகே இப்போ நேத்து எழுதுனாங்கல்ல நிறைய பேர் குயிஸுக்கு ஆன்சர்ஸ் அவங்க யாரெல்லாம்னு பார்க்கலாமா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஓகே ஓகே சில குட்டீஸுக்கு ஐயோ எங்கள் ஃபோட்டோ வரலன்னு இருக்கா இன்னைக்கு உள்ள குயிஸுக்கு ஆன்சர் எழுதுங்க என்ன ம் ஓகே சரி இன்னைக்கு உள்ள குயிஸுக்கு போகலாமா ஓ குயிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோ ஓகே இன்னைக்கு உள்ள குயிஸில் வெஸ்லி அண்ணா கதை சொல்லி தந்தாங்கல்ல அந்த கதையில் உள்ள குவஸ்டின்ஸும் அப்புறமா பயோகிராஃபி பிரிஸ்கிலாண்டி சொல்லி தந்த அந்த பயோகிராஃபிலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அதில் நீங்கள் அந்த அதில் உள்ள கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க 9444-521-2558 ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன் 9444-521-2558 நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் அனுப்புங்க கூடவே உங்கள் ஃபுல் நேம் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் சர்ச் நேம் பிளேஸ் நேம் அப்புறமா கூட உங்கள் ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்புங்க ஓகேவா சரி இதில் 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் அனுப்பணும் சரியா அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடையாது அப்புறமா 6:00 முன்னாடி எங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சேரணும் அதுக்கப்புறம் வந்தால் நாங்கள் அதையே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஓகேவா சிலரெல்லாம் 6:00 அப்புறமும் அனுப்பியிருந்தீங்க அதனால தான் அதை எடுக்கலை சரியா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அனுப்பிடுங்க அப்புறமா நல்ல நிதானமாக தெளிவாக எழுதி அனுப்புங்க ஓகேவா சிலருக்கெல்லாம் அவசர அவசரமாக எழுதி அனுப்பிட்டாங்க போல் ஆ ஓகே இன்னைக்கு நல்ல தெளிவாக கொஸ்டின்ஸை கிளியராக கேட்டு தெளிவாக பதில் அனுப்புங்க ஓகேவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்ன அது ரிஜெக்ட் ஆயிடும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம குவிஸுக்குள்ள போகலாமா ஓகே குவிஸ் நம்பர் 1 இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் எது ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் எது Question number 2 எந்த பெயர் கொண்ட ராக் பாடகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்
ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், எந்த பெயர் கொண்ட ராக் பாடகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? க்வெஸ்சன் நம்பர் 3. வன்னியா எந்த பட்டணத்தின் இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், வன்னியா எந்த பட்டணத்தின் இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 4. எந்த இராணுவ வீரனுக்கு வன்னியாவினால் விடுமுறை கிடைத்தது? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், எந்த இராணுவ வீரனுக்கு வன்னியாவினால் விடுமுறை கிடைத்தது? லாஸ்ட் க்வெஸ்சன், வன்னியா கெர்சு பட்டணத்தின் தெருக்கள் வழியாக நடந்து சென்றபோது எதை கண்டான்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், வன்னியா கெர்சு பட்டணத்தின் தெருக்கள் வழியாக நடந்து சென்றபோது எதை கண்டான்? க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் எழுதி நிதானமாக செக் பண்ணி அப்புறமா 6 o'clock முன்னாடி அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ தம்பி தங்கச்சி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த 3வது நாள் விபிஎஸ்ஸை நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலிருந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறீங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம விபிஎஸ்ஸோட நோக்கம் கூட, இந்த 3வது நாள் நோக்கம் கூட மகிழ்ந்திட தேடு. சரி, அப்போ உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தேடணும், கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி நல்ல வசனம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கான தியான நேரத்தில் கதை சொல்லி கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு மெசேஜை நம்ம கேட்க போகிறோம். நல்லா கவனமாக கவனிக்கணும், நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சரியா? நல்லா கவனமாக கவனிக்கிறீங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடினால் மகிழ்ச்சி வரும், மகிழ்ந்திட தேடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். கர்த்தரை தேடினால் மகிழ்ச்சி வரும். ஓகே, சரி, இந்த மகிழ்ச்சி நமக்கு ஏன் வேணும், அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நல்லா கவனமாக கவனிக்கணும், இயேசுப்பாவை தேடுனா மகிழ்ச்சி கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. அந்த மகிழ்ச்சி நமக்கு ஏன் வேணும், சரியா? அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன், அந்த கேள்விக்கான பதில். 3 காரியத்தை சொல்ல போறேன், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். 3 காரியம் சொல்ல போகிறேன், மகிழ்ச்சி தேவை ஏ. ஒன்று, பலனாயிருக்க மகிழ்ச்சி தேவை. கர்த்தரை தேடுவதால் வரும் மகிழ்ச்சி நமக்கு வேணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம பலனாயிருக்க ஒரு வசனம் சொல்லுது, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன், சரியா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். சரி, இப்ப பாருங்க, பலனாய் இருக்க கர்த்தரை தேடுவதால் வருகிற மகிழ்ச்சி நமக்கு வேணும். உங்களுக்கு எல்லாம் பலன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும், அப்படித்தானே? சிலர்லாம் தாங்க பலன் இப்படி காட்டுவாங்க, எனக்கு பலன் பார்த்தியோ இப்படிலாம் தட்டி காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே, இந்த பலன் ஏன் தெரியுமா வேணும், ரொம்ப கடினமான வேலை செய்யணும்னா பலன் வேணும்,
சாதாரணமாகவே பலன் வேணும், ஆனால் நல்ல கடினமான வேலை செய்யணும்னா நல்ல பலசாலினால தான் என்ன செய்ய முடியும், கடினமான வேலையை செய்ய முடியும். பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்கணும், யாருனாலும் போய் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. நல்லா பலசாலியாக இருந்தால் என்ன செஞ்சிருவாங்க, கடினமான பெரிய ஒரு கல்லை என்ன செஞ்சிருவாங்க, அழகாக தூக்கிடுவாங்க. சரியா? அது மாதிரி ஹார்டு ஒர்க் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், பலன் வேணும். சரி, இப்போ இந்த பலன் வேணும். இந்த பலன் எப்படி கிடைக்குதுன்னா, கத்தரை தேடுவதால் கிடைக்கிற மகிழ்ச்சியின் மூலமாய் இந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. சரியா? ஓகே, நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம். எப்படின்னு சொல்லட்டுமா? சில பிள்ளைங்களுக்கு எழுதுறதுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், கடினம். சில பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுன்னா ஹார்ட் ஒர்க். ஆமா, இன்னும் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதே ஹார்ட் ஒர்க் தான். அப்படி இருக்காங்க பிள்ளைங்க. இப்படி எல்லாமே லைஃப்பில் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, கடினம், கஷ்டம், கஷ்டம். இந்த வேலை செய்யணும்னா கஷ்டம், ஹார்ட் ஒர்க்கு இல்லையா, கடினமான வேலை அது. அது செய்யணும்னா கஷ்டம். சில பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா ஏதாவது வேலை சொல்லிட்டாங்கன்னா என்னது, ரொம்ப கஷ்டம், கடினமான வேலை. சரி, இப்போ இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்வதற்கு பலன் வேணும் இல்லையா? அந்த பலன் எப்படி கிடைக்குதுன்னா, கர்த்தரை தேடுவதால் உண்டாகிற மகிழ்ச்சியின் மூலமாய் கிடைக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னா என்ன செய்யணும், அது ஒரு ஹார்ட் ஒர்க்கு. ஹோலி லைஃப், அது ஒரு ஹார்ட் ஒர்க்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, இந்த பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, கர்த்தரை தேடுவதனால் வருகிற மகிழ்ச்சியின் மூலமாய் நமக்கு இந்த பலன் எல்லாம் என்ன செய்கிறது, கடினமா இந்த பூமியில வேலை செய்வதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமது ஆரோக்கியத்திற்காக. ஃபஸ்ட்டு பலத்திற்காகன்னு சொன்னேன், ஃபார் ஸ்ட்ரென்த். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் அவர் ஹெல்த், நமது ஆரோக்கியத்திற்காக மகிழ்ச்சி நமக்கு அவசியம். நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா ஔஷதம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, மருந்து. சரியா? சரி, மன மகிழ்ச்சியா இருந்தா அது ரொம்ப ஒரு நல்ல மருந்து மாதிரி. மருந்து இருந்தா அந்த மருந்தினால் சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஆரோக்கியம் இல்லாத ஒன்றை ஆரோக்கியமாய் மாற்றுவதற்கு ஒரு மருந்து தேவைப்படுகிறது. அது மாதிரி இந்த மகிழ்ச்சி வந்து நமக்கு ஒரு மருந்து மாதிரி, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அது என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. சரி, இப்ப பாருங்க, ஆண்டவரை தேடுவதால் வருகிறதான மகிழ்ச்சி நம்மை ஆரோக்கியமாய் வைக்கிறது, ஆரோக்கியமாய் வைக்கிறது. சில பிள்ளைங்களுக்கு இந்த உலக பிரகாரமாக சில மகிழ்ச்சிகள் வரும், உடனே அவங்க சரீரத்துல கஷ்டம் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்களுக்கு சரீர பிரகாரமாக ஏதாவது ஒரு அவங்கள மகிழ்ச்சி ஊட்டுகிறதான காரியங்கள் நடந்துருச்சுன்னா, சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க கூட காய்ச்சல்னு சொல்லி பேசாமல் படுத்து கிடப்பான், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு பேசாமல் படுத்து கிடப்பான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இந்த உலகத்தின் காரியங்கள் எதையாவது, யாராவது வந்து அழகான ஒரு மொபைல் ஃபோனை காட்டிட்டாலோ, யாராவது வந்து டேய் வாடா விளையாட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலோ, முடியாமல் படுத்திருக்கவன் கூட சரீரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக
அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்க கூட சரி விளையாட போனா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி வந்து எழும்பிடுவான். பாத்தீங்களா, இந்த உலகத்தின் பிரகாரமான ஒரு காரியம் கூட சரீரத்துல ஒரு ஆரோக்கியத்தை தருமானால் கர்த்தரை தேடுவதால் வருகிறதான அந்த மகிழ்ச்சி நமக்கு சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை தரும், நம்ம உள்ளத்திற்குள்ளேயே என்ன தரும், ஆரோக்கியத்தை தரும். சரியா? சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு காரியம் சொல்றேன், சாட்சி வாழ்விற்காக இந்த மகிழ்ச்சி தேவை. சாட்சி வாழ்விற்காக மகிழ்ச்சி தேவை. வசனம் சொல்லுது சங்கீதம் 51:12-13 படிக்கும்போது தாவீது ஜெபம்ன்றார், எனக்கு அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம்ன்றார். 12 வசனத்துல அப்படி ஜெபம் பண்ணிட்டு 13 வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சந்தோஷம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா, பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த தாவீது அழகாக ஜெபம்ன்றாரு, எனக்கு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், அது வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா அநேகரை உமக்குள்ளாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். இல்லையா? உமை பற்றி அநேகருக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? அப்ப பாருங்க, கர்த்தரை தேடுவதால் உண்டாகிற மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆண்டவரால் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் போது அதை என்ன செய்வோம்னா எல்லாருக்கும் நம்ம போய் சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு மகிழ்ச்சி தந்தாரு, மகிழ்ச்சி தந்தாரு, நான் அவரை தேடுனேன், எனக்கு மகிழ்ச்சி தந்தாருன்னு நீ போய் என்ன செய்வ, எல்லாருக்கும் சொல்லுவ, சாட்சியா சொல்லுவ, அது தந்தாங்க, இது தந்தாங்க, ஏசப்பா அப்படி தந்தாங்க, அதை செய்தாங்க, இதை செய்தாங்கன்னு சாட்சியா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி, ஃபார் டெஸ்டிமனி. அது எப்படி கிடைக்குதுன்னா கர்த்தரை தேடுவதால் உண்டாகிற அந்த மகிழ்ச்சியினால் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. ஓகேவா? அதனால தம்பி தங்கச்சி, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, நீயும் அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவதற்கு ஏதுவா இருக்கிறது. அப்ப மூணு காரியம் இன்னைக்கு பார்த்தோம், ஆண்டவரை தேடுவதால் வருகிற மகிழ்ச்சி என்ன தருகிறது, பலன் தருகிறது. பலன் வேணும்னா மகிழ்ச்சி அவசியமா இருக்கிறது. அடுத்தது ஆரோக்கியத்திற்கு இந்த மகிழ்ச்சி அவசியமா இருக்கிறது. அடுத்து சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த மகிழ்ச்சி அவசியமா இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை தேட நாம் கர்த்தரை தேட வேண்டும். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை தேடுவதால் உண்டாகிற மகிழ்ச்சியினால் என்ன மூணு காரியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த மூணுமே நமக்கு ரொம்ப அவசியப்படுகிறது. அதனால இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி இயேசுபாவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை தேடுவதால் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு அவசியம், ஏன்னா அந்த மகிழ்ச்சியினால் நாங்கள் பலன் அடைய முடியும், அந்த மகிழ்ச்சியினால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அந்த மகிழ்ச்சியினால் நாங்கள் சாட்சியாய் வாழ முடியும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரமப்பா, பரலோக பிதாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் வரிகள்ல பாடி அப்பாவை, ஏசப்பாவை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சின்னம் சிறு வயதில்
என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தின் சொந்தமானார் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தின் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தின் சொந்தமானார் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தின் சொந்தமானார் ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே மை தேடுவதால் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சியின் அவசியம் என்ன என்பதை அப்பா நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை தேடுவதால் கிடைக்கிறதான மகிழ்ச்சியினாலே நாங்கள் பலன் அடைகிறோம் உம்மை தேடுவதால் கிடைக்கிறதான மகிழ்ச்சியினாலே நாங்கள் ஆரோக்கியம் அடைகிறோம் உம்மை தேடுவதால் கிடைக்கிற மகிழ்ச்சியினாலே நாங்கள் சாட்சியாய் வாழ முடிகிறது ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்மை பற்றி சொல்ல முடிகிறது ஆண்டவரே ஹல்லேலூயா 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 அந்த மகிழ்ச்சியினால் வருகிறதான இந்த மூன்று காரியங்களாலே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலத்தினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்காக சாட்சியாய் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையினால நிரப்புங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை தேடுவதால் உண்டாகிறதான அந்த மகிழ்ச்சி அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு தகப்பனே இந்த வேளையிலே முழங்கால் படியிட்டு செபிக்கிறதான ஆண்டவரை நோக்கி பார்த்து அன்பின் ஆண்டவரே உம்மை தேடுவதால் எங்களுக்கு மகிழ்ச்சி வந்திருக்கிறது அந்த மகிழ்ச்சியினாலே நாங்கள் பலனடைந்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியினாலே நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்க போகிறோம் அந்த மகிழ்ச்சியினாலே நாங்கள் சாட்சியாய் இருக்க போகிறோம் என்று சொல்லி செபிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சி நீர் தருகிறதான மகிழ்ச்சி உம்மை தேடுவதால் மகிழ்ச்சி எங்கள் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே அன்பின் இயேசப்பா இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த மூன்றாவது நாள் விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதித்தீரே மகிழ்ந்திட தேடு என்று சொல்லி நல்ல தலைப்பிலே இந்த நாளின் பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தரை தேடுவதால் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது அந்த மகிழ்ச்சியினால் எங்களுக்கு கிடைக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா அன்பின் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய பலத்தினாலும் நீர் தருகிறதான ஆரோக்கியத்தினாலும் கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியினால் உண்டாகிறதான ஒரு சாட்சியின் வாழ்வினாலும் எல்லா பிள்ளைகளையும் நிரப்புவீராக தகப்பனே உம்முடைய வல்ல கரத்திலே தருகிறோம்
நாளை தினத்திலும் நடைபெற போகிறதான விபிஎஸ்ஐ கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் பெரிய காரியங்களை செய்வதாக. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த நாள் விபிஎஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம், எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏசப்பா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக நடத்தி தந்தாங்கல்ல. ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பாடல், ஆக்ஷன்ஸ், பயோகிராஃபிஸ், அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ், இன்னும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை உங்களுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு அண்ணாமார் அக்காமார் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்தாங்கல்ல. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த நாள் தீம் படி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நம்ம நாளை காலையில் கண்டே மீட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, குயிஸ் அனுப்புகிறவங்க இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு காலையில் கரெக்டாக 11 o'clock மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அறிமுகப்படுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம காலையில் மீட் பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.